வணக்கம் முனைவர் இரா சித்ராலயா தமிழ்துறை கடித வகை ரெண்டு வகைப்படும் ஒன்று அலுவலக முறை இன்னொன்று உறவு முறை கடிதத்தை மடல் என்றும் குறிப்பிடலாம் அலுவலக முறை மடல் எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கு ஒரு சான்று இடப்புறம் வந்து அனுப்புநர் முகவரி பெருனர் முகவரி எழுதணும் அதுக்கப்புறம் ஐயா அதுக்கு அடுத்தது என்ன கடிதத்தில் சொல்ல போகிறோமோ அதை சுருக்கமாக அந்த பொருளில் வந்து சொல்லியிருக்கணும் அடுத்தது விரிவாக சொல்கிறோம் செய்தியாக அது முடித்ததுக்கப்புறம் நன்றி இப்படிக்கு கையொப்போம் யார் கடிதம் வந்து எழுதி முடிக்கிறாங்களோ கையொப்பிடணும் இடப்புறத்தில் இடம் தேதி போடணும் அதுக்கப்புறம் ஒரே மேல் முகவரி அடுத்தது உறவு முறை மடல் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து வலப்புறத்தில் வந்து பேர் மட்டும் எழுத தேவையில்லை தெரு இடம் தேதி இதெல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது அன்புள்ள அம்மா அன்புள்ள அப்பா நண்பன் இப்படி யாருக்கு நாம் எழுதுகிறோமோ அங்கே வந்து குறிப்பிடணும் என்ன செய்தி சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை விரிவாக எழுதிடுறோம் எழுதி முடிச்சதும் இப்படிக்கே கையோ போயிட்டு அதுக்கடுத்து பெருநர் முகவரி என்ன அப்படிங்கிறத எழுதிடுறோம் வேலை வாய்ப்பு வேண்டி ஒரு விண்ணப்பம் அனுப்புனர் பெருநருக்கு எந்த நகரம் வேணாலும் போகலாம் அனுப்புனரில் அந்த முகவரி எழுதிடுறோம் ஆ பாரதி கண்ணதாசன் தெரு மயிலாப்பூர் சென்னை நாலு நமக்கு வந்து அந்த அஞ்சல் குறியீட்டு என்னெல்லாம் சரியாக தெரிஞ்சால் அதை வந்து சரியாக எழுதிடலாம் அடுத்து பெருநரில் யாருக்கு கடிதம் வந்து அனுப்புகிறோமோ அவங்களுடைய முகவரி எழுதுறோம் இயக்குனர் அவர்கள் சுந்தரம் மோட்டார்ஸ் நிறுவனம் அண்ணா சாலை சென்னை ஆறு லட்சத்து பதினெட்டு இப்போ வந்து மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம் சொல்லிடுறோம் எதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறோம் அப்படின்றத பொருள் அப்படின்னு போட்டு ஒரே வரியில் நம்ம தங்கள் நிறுவனத்தில் உற்பத்தி பொறியியலாளர் வேலை வேண்டி அப்படின்னு சொல்லி சுருக்கமாக முடிச்சிட்டோம் இப்போ அந்த செய்தியை வந்து நம்ம விரிவாக வந்து அவருக்கு எழுதுகிறோம் தங்கள் நிறுவனத்தில் உற்பத்தி பொறியியாளர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்ற விளம்பரத்தை பதினெட்டு ஆறு இரண்டாயிரம் அன்று தினத்தந்தி செய்தித்தாளில் படித்தேன் தங்கள் நிறுவனத்தில் பணிபுரிய ஆர்வம் கொண்டு இந்த கடிதத்தை எழுதுகின்றேன் நான் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம் கே கல்லூரியில் பொறியியல் பிரிவில் படித்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சியடைந்துள்ளேன் தங்கள் நிறுவனத்தில் பணி செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் நேர்மையுடனும் பொறுப்புடனும் பணி செய்வதோடு தங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக உழைப்பேன் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ செய்தியை வந்து சொல்லி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலை வாய்ப்பு அப்படின்னாலே நம்மளுடைய சுய விவரம் அதாவது பயோடேட்டா வந்து நாம் இணைத்து அனுப்பணும் வேறு என்ன திறமைகள்லாம் நம்மகிட்ட இருக்கோ அதற்கான சான்றிதழ்கள் இருந்தால் அதையும் சேர்த்து இந்த கடிதத்தோடு இணைத்து அனுப்பணும் இப்போ கடிதம் எழுதி முடித்தாச்சு நன்றி எழுதணும் வலை பக்கத்தில் இப்படிக்கு இப்போ பாரதின்றவர் தான் எழுதியிருக்காரு அதனால் பாரதி அப்படின்னு சொல்லி அவருடைய கையப்பம் வந்து அங்கே இட்டுடணும் மேல் முகவரின்னு போட்டுட்டு நாம் கடிதம் யாருக்கு எழுதணுமோ அந்த முகவரியை எழுதணும் இப்படி தான் இந்த கடிதமானது எழுதி முடிக்கணும் அடுத்த மாதிரி கடிதம் தனியார் கல்வி நிறுவனத்தில் முதல்வர் பணி வேண்டி விண்ணப்பம் இப்போ வந்து வலப்புறத்தில் சென்னை இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி பத்து எழுதியிருக்கு அனுப்புனரில் அனுப்புனர் முகவரி எழுதியாச்சு பெருனர் யாருக்கு எழுதுகிறோமோ அவங்களுடைய முகவரி எழுதியாச்சு மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம் பொருளில் நம்ம எதற்கான கடிதம் எழுதுகிறோமோ அதை சுருக்கமாக தங்கள் கல்லூரியில் முதல்வர் வேலை வேண்டி எழுதி முடிச்சாச்சு இங்கே இப்போ செய்தியை விரிவாக எழுதுகிறோம் தங்கள் கல்லூரியில் முதல்வர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்ற விளம்பரத்தை இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி பத்து அன்று தினமலர் செய்தித்தாளில் பார்த்தேன் தங்கள் கல்லூரியில் பணிபுரிய ஆர்வம் கொண்டு இக்கடிதத்தை எழுதுகின்றேன் நான் சென்னை மாநில கல்லூரியில் எம்ஏஎம்ஃபில் பிஹெச்டி படித்து தேர்ச்சியடைந்துள்ளேன் சென்னை தியாராசர் கல்லூரியில் பதினெட்டு வருடங்கள் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றியுள்ளேன் தங்கள் நிறுவனத்தில் பணி செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் நேர்மையுடனும் பொறுப்புடனும் பணி செய்வதோடு தங்கள் கல்லூரியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக உழைப்பேன் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ செய்தியை சொல்லிட்டோம் இப்போ நம்மளுடைய சுய விபரம் வேறு என்னென்ன திறமைக்கான சான்றிதழ்கள் நமக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த கடிதத்தோடு இணைச்சிட்றோம் நன்றி இப்படிக்கு யார் கடிதத்தை எழுதுகிறாங்களோ அவங்களோட கையொப்பாங்க இடணும் இடப்புறத்தில் ஒரே மேல் முகவரி யாருக்கு கடிதம் எழுதுகிறோமோ அவங்களுடைய விலாசத்தை எழுதிடுவாங்க அடுத்த மாதிரி கடிதம் ஒரு ஊருக்கு வந்து பேருந்து நிறுத்த வேண்டி விண்ணப்பம் செய்கிறாங்க ஊர் பொதுமக்கள் இப்போ அனுப்புனரில் வந்து நம்ம ஊர் பொதுமக்கள்னு போடுறோம் எந்த ஊர் அப்படிங்கிறத எழுதிக்கிறோம் பெருநரில் யாருக்கு எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஊராட்சி ஒன்றிய தலைவர் அவர்கள் ஊராட்சி ஒன்றியம் திருமானூர் அப்படின்ற முகவரிக்கு எழுதுகிறோம் மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம் பொருள் திருமானூரில் பேருந்து நிறுத்தம் வேண்டி திருமானூர் கிராமத்தில் வாழும் ஊர் பொதுமக்களாகிய நாங்கள் எங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக வேண்டுகோள் விண்ணப்பத்தை தங்களுக்கு அனுப்புகிறோம் இதனை பரிவுடன் ஏற்று நிறைவேற்றுமாறு வேண்டுகிறோம் எங்கள் கிராமத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இங்கு வாழ்கின்ற மக்கள் சுமார் மூன்றாயிரம் பேர் உள்ளனர் ஆண்களும் பெண்களும் பணிக்கு செல்கின்றோம் குழந்தைகள் பள்ளி கல்லூரிக்கு செல்பவர்கள் என அனைவரும் நெடுந்தூரம் நடந்து சென்றுதான் பேருந்தை பிடிக்க வேண்டியுள்ளது மருத்துவமனைக்கு செல்ல நோயாளிகள் கர்ப்பிணி பெண்கள் போன்றோர் சிரமப்படுகின்றனர் எனவே எங்கள் வேண்டுகோளை ஏற்று எங்கள் கிராமத்தில் பேருந்து நிறுத்தத்தை அமைத்து கொடுக்குமாறு ஊர் பொதுமக்களாகிய நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்போ செய்தியை எழுதி முடிச்சாச்சு நன்றி வலப்புறத்தில் இப்படிக்கு உண்மையுள்ள ஊர் பொதுமக்கள் அப்படின்னு எழுதிட்டு குறைந்தது ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் அல்லது பத்து பேர் வந்து கையெழுத்து அதில் போடணும் இடப்புறத்தில் ஒரு பேர் தேதி போடுறோம் அதுக்கு கீழே மேல் முகவரியை எழுதிட்டு யாருக்கு கடிதத்தை அனுப்புகிறோமோ அவங்களுடைய முகவரியை அங்கே எழுதிடணும் கழிவுநீர் குழாய்கள் அமைக்க வேண்டி மாநகராட்சி தலைவருக்கு விண்ணப்பம் எழுதுகிறாங்க அனுப்புனாரில் ஒவ்வொரு பொதுமக்கள் நன்னிலம் தஞ்சாவூர் பெருனர் மாநகராட்சி தலைவர் தஞ்சாவூர் மாநகராட்சி தஞ்சாவூர் மதிப்பிற்குரிய வணக்கம் பொருள் கழிவுநீர் குழாய்கள் அமைக்க வேண்டி தஞ்சாவூரில் உள்ள நன்னிலம் என்ற ஊரில் வாழும் மக்களாகிய நாங்கள் எங்கள் பகுதி மக்கள் சார்பாக எங்களுக்கு தேவையான கழிவுநீர் குழாய் அமைத்து தர என்ற கோரிக்கையை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் எங்கள் நன்னிலம் பகுதியில் நானூறு வீடுகள் உள்ளன இப்பகுதியில் கழிவுநீர் குழாய்கள் இல்லை எனவே கழிவுநீர் வீட்டு வாசலிலும் தெருக்களிலும் தேங்கி விடுகிறது இதனால் கொசுக்கள் உற்பத்தி அதிகமாகி குழந்தைகளுக்கு நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது அவ்வழியே நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எந்நேரமும் தொன்னாற்றம் வீசுவதால் சுவாசிக்கவே துன்பப்படுகிறோம் எங்களுடைய துயர் கலைந்து கழிவுநீர் குழாய்களை அமைத்து தந்து உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வளப்புறத்தில் இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய குறைந்தது ஒரு ஐந்து இருந்து ஒரு பத்து கிட்ட கையெழுத்து வாங்கிக்கணும் இடப்புறத்தில் ஒரு தேதி போட்டுக்கிறோம் உரைமேல் முகவரியில் அந்த விலாசத்தை எழுதிக்கிறோம் இன்னொரு மாதிரி கடிதம் தெரு குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டி விண்ணப்பம் அனுப்புனர் பொதுமக்கள் போரூர் சென்னை பெருனர் மாநகராட்சி தந்தை மேயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சென்னை மாநகராட்சி சென்னை மதிப்பிற்குரிய வணக்கம் பொருள் போரூர் வீதிகளில் உள்ள தெரு குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டியன்னு எழுதியாச்சு போரூர் பகுதியில் வாழும் மக்களாகிய நாங்கள் எங்கள் தெருக்களில் கொட்டி கிடக்கும் குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டி தங்களுக்கு இவ்விண்ணப்பத்தை எழுதுகின்றோம் சென்ற வாரம் இங்குள்ள கோவில்களில் சித்திரை திருவிழா நடைபெற்றது இதனால் பல்வேறு இடங்களில் உள்ள மக்கள் இங்கு வந்து திருவிழாவினை கண்டு கழித்து சென்றனர் பலர் அன்னதானம் செய்தனர் உணவு உண்ட தட்டுகள் நீர் குவரைகள் போன்றவற்றை ஆங்காங்கே வீசிச் சென்றதால் தெருக்கள் குப்பை மேடாக காட்சியளிக்கின்றன துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் நிலை உள்ளது எனவே எங்களின் சிரமத்தை மனதில் கொண்டு குப்பைகளை உடனடியாக அகற்றுவதோடு நாங்கள் நோயின்றி வாழ உதவுமாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் செய்தியா முழுசா எழுதியாச்சு நன்றி மல்லப்புறத்தில் இப்படிக்கு ஓரொரு மக்கள் அவனுடைய பேரெல்லாம் எழுதியிருக்கோம் இடப்புறத்தில் சென்னை தேதி போட்டாச்சு உரைமேல் முகவரியில அந்த விலாசத்தை எழுதியிருக்கும் தெருச்சாலைகளை செப்பனிட வேண்டிய விண்ணப்பம் அனுப்புநர்ல ஒரு பொதுமக்கள் பூவிருந்தவல்லி சென்னைன்னு எழுதியாச்சு பெருனர் பேரூராட்சி மன்ற தலைவருக்கு எழுதியிருப்போம் பேரூராட்சி மன்றம் பூவிருந்தவல்லி சென்னை மதிப்பிற்குரியர் வணக்கம் பொருள் தெருச்சாலைகளை செப்பனிட வேண்டியன்னு எழுதியாச்சு இப்போ செய்தியை விரிவா எழுதணும் பூவிருந்தவல்லி பகுதியில் வாழும் மக்களாகிய நாங்கள் எங்கள் தெருச்சாலைகளை செப்பனிட வேண்டி தங்களுக்கு இவ்விண்ணப்பத்தை எழுதுகின்றோம் ஏறத்தால் ஐநூறு வீடுகள் இப்பகுதியில் அமைந்துள்ளன ஒரு சிறு கிராமம் போன்று காட்சியளிக்கும் பல தெருக்கள் காணப்படுகின்றன தெருக்களில் தார்ச்சாலைகள் போட்டு சிறிது மாதமே ஆனது என்றாலும் மழையின் காரணமாக அவை சேதமடைந்து மேடு பள்ளம் மிகுந்து காணப்படுவதால் நடந்து செல்வதற்கும் வாகனங்களில் செல்வதற்கும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறோம் எனவே எங்களின் சிரமத்தை மனதில் கொண்டு உடனடியாக தெருச்சாலைகளை செப்பனிட்டு தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வலப்புறத்தில் இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் அவங்களுடைய கையை போகலாம் ஒரு பத்து பேர்கிட்ட வாங்கிக்கணும் இடப்புறத்தில் சென்னை தேதி உரைமேல் முகவரியில் யாருக்கு கடிதத்தை அனுப்புகிறோமோ அவங்களுடைய விலாசத்தை அவங்க எழுதணும் வெறி நாய்களை கட்டுப்படுத்த வேண்டி விண்ணப்பம் அனுப்புனர் ஊர் பொதுமக்கள் மயிலாப்பூர் சென்னை பெருனர் மாநகராட்சி தந்தை மேர் அப்படின்னு சொல்லுவோம் அவர்கள் சென்னை மாநகராட்சி சென்னை மதிப்பிற்குரிய வணக்கம் பொருள் வெறி நாய்களை கட்டுப்படுத்த வேண்டி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் மாட வீதிகளில் சுற்றி திரியும் வெறி நாய்களை கட்டுப்படுத்த வேண்டி இப்பகுதியில் வாழும் மக்களாகிய நாங்கள் தங்களுக்கு இவ்விண்ணப்பத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றோம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வருவோர்கள் பள்ளி கல்லூரிக்கு செல்வோர் அங்காடிகளுக்கு செல்வோர் என அனைவருமே இவ்வீதிகளை பயன்படுத்துவதால் மக்கள் கூட்டம் எப்போதும் மிகுந்து காணப்படும் இங்கு தெரு நாய்களுக்கும் வெறி நாய்களுக்கும் பஞ்சம் கிடையாது அவை எப்போதும் ஆங்காங்கே சுற்றி திரியும் வண்ணமாக உள்ளன நாய்கள் ஒன்றோடொன்று சண்டையிட்டு கொண்டு ஓடி வந்து மக்கள் மேல் விழுவதோடு மட்டுமல்லாமல் கடித்து விடுகின்றன இதனால் அவ்வழியில் செல்வதற்கே மக்கள் அச்சப்படுகின்றனர் எனவே வீதிகளில் சுற்றி திரியும் வெறி நாய்களை பிடித்துச் செல்லுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வல்லபுறத்துல இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் இடப்புறத்துல ஒரு தேதி உரைமேல் முகவரி எழுதிடும் ரயில் பாதையின் மேல் மேம்பாலம் கட்ட வேண்டி விண்ணப்பம் ஊர் பொதுமக்கள் எழுதுறாங்க அனுப்புனர்ல ஊர் பொதுமக்கள் காஞ்சிபுரம் போட்டாச்சு பெருநர் நகராட்சி மன்ற தலைவர் அவர்கள் நகராட்சி மன்றம் காஞ்சிபுரம் மதிப்பிற்குரிய வணக்கம் பொருள் ரயில் பாதையின் மேல் மேம்பாலம் கட்டித்தர வேண்டி காஞ்சிபுரத்தில் வாழும் மக்கள் சார்பாக எங்களுக்கு ரயில் பாதையின் மேல் மேம்பாலம் கட்டித்தர வேண்டி தங்களுக்கு இவ்விண்ணப்பத்தை எழுதுகின்றோம் காஞ்சிபுரம் மிகப்பெரிய ஊர் என்பதால் இங்கு மக்கள் தொகை மிகுந்து காணப்படுகிறது இவ்வூருக்கு நடுவே ரயில் பாதை அமைந்துள்ளதால் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செல்ல ரயில் பாதையை கடந்துதான் செல்ல வேண்டியுள்ளது காலை நேரங்களில் பள்ளி கல்லூரிக்கு செல்வோர் பணிக்கு செல்வோர் என அனைவரும் அவ்வழியில் தான் செல்ல வேண்டும் தொடர்ந்து ரயில்கள் வந்து கொண்டே இருப்பதால் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது இதனால் சரியான நேரத்திற்கு செல்ல முடியவில்லை பலரின் கவனக்குறைவால் ரயில் பாதையை கடந்து செல்லும் போது விபத்துகளும் ஏற்படுகின்றன எனவே மக்களின் நலன் கருதி உடனடியாக மேம்பாலம் அமைத்து தரும்படி பணிவன்புடன் வேண்டிக் வேண்டிக்கொள்கிறோம் நன்றி வலப்புறத்தில் இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் ஒரு பத்து பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கணும் இடப்புறத்தில் சென்னை தேதி போட்டுக்கிறோம் உரைமேல் முகவரியில் யாருக்கு எழுதுகிறோமோ அவங்களுடைய விலாசத்தை எழுதணும் செல்ல அனுமதி வேண்டி தந்தைக்கு மடல் இது வந்து உறவு முறை மடலில் வரக்கூடியது இங்கே பார்த்தோன்னா வலப்புறத்தில் பேர் மட்டும் எழுத மாட்டோம் நாற்பத்தேழு வைத்தியநாதன் தேர் சென்னை எண்பத்தி ஒன்று தேதி அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு எழுதியாச்சு இப்போ அனுப்புனார் பெருவினரெலாம் இங்கே வராது நேரடியாக நம்ம அன்புள்ள தந்தை இங்கே தந்தைக்கு எழுதுறதுனால தந்தைன்னு போட்டுட்டோம் அன்புள்ள தந்தை அவர்களுக்கு வணக்கம் நான் இங்கு நலம் அங்குள்ள அனைவரின் நலமறிய ஆவல் நான் இங்கு நல்ல முறையில் படித்து வருகிறேன் நடந்து முடிந்த பருவத்தேர்வில் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றுள்ளேன் எங்கள் கல்லூரியில் ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கு சுற்றுலா சென்றுவரை ஏற்பாடு செய்துள்ளனர் சுற்றுலாவில் கலந்து கொள்ள ஒவ்வொருவரும் மூன்றாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்று அறிவித்துள்ளனர் எனக்கும் இச்சுற்றுலாவில் கலந்து கொள்ள ஆவலாக இருக்கிறது ஆதலால் தாங்கள் எனக்கு இதில் கலந்து கொள்ள அனுமதி தருவதோடு செலவிற்கு வேண்டிய பணத்தையும் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு தங்கள் அன்புள்ள மகன் ஆ சிவனேசன் பெருனர் முகவரி நம்ம யாருக்கு எழுதுகிறோமோ அவங்களுடைய விலாசத்தை எழுதணும் திருக்கா தனிக்காசலம் இருபத்தி நாலு மேலமாசி வீதி மதுரை ஒன்று அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் இன்னைக்கு நிறைய மாதிரி கடிதங்களை பார்த்தோம் நமக்கு வந்து தேர்வில் வந்து எந்த மாதிரியான கடிதம் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கடிதத்தை மாற்றி செய்தியை வந்து எழுதிக்கலாம் அனுப்புநர் பெருவினர் எழுதும்போது சில பேருக்கு வந்து என்ன நகரம் போடணும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்கும் தன்னகரம் போட்டாலும் சரி ரன்னகரம் போட்டாலும் சரி ரெண்டுமே சரியானது தான் அதனால் எது வேணாலும் போடலாம் அனுப்புநர் பெருநர் எழுதும்போது ஒன்றுமே போடாமல் விட்டுடலாம் கமாவோ அரை அரைப்புள்ளியோ எதுவும் தேவையில்லை முகவரியில் இறுதியில் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் மற்றதுக்கு வேணால் கமா கொடுத்துக்கலாம் வயதில் முதியவர்களாக இருந்தால் அவங்க பெயருக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ மரியாதை சொல் அவசியம் வரணும் ஊர் பெயரில் அஞ்சல் குறியீட்டு அவசியம் போடணும் முகவரியெல்லாம் சரியானதாக கொடுக்கணும் இப்படி தான் வந்து கடிதமானது எழுதப்படணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நன்றி